ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்திய மகளிர் அணி விசஸ் பாகிஸ்தான் மகளிர் அணி இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே நடந்த ஆசிய கோப்பை லீக் சுற்றுல இந்திய அணி மோசமான முறையில் தோத்து வரலாற்றிலே மோசமான சாதனை படைச்சிருக்காங்க. நேற்று நடந்த லீக் போட்டியில பாகிஸ்தான் அணி தாய்லாந்து கிட்ட மோசமான முறையில் தோத்ததுனால இன்னைய மேட்சை ஜெயிக்கணும்னு இருந்தாங்க. ஸோ டாஸ் வெட்டி பெற்ற இந்திய அணி முதல்ல பந்து வீச்சு தெரிவிச்சிருந்தாங்க. முதல்ல பேட்டிங் ஆட வந்த பாகிஸ்தான் அணியில முனிபா அலி 17 ரன்ல ஆட்டம் இழக்க, சிட்ரா அமீர் 11 ரன்களில் வெளியேற கேப்டன் மிஸ்பா ஒரு மணியில சூப்பராக விளாண்டாங்க. அவங்க 35 பாலுக்கு 32 ரன் சேர்த்தாங்க. அதற்கப்புறம் உமேமா டெக் அவுட்ல அவுட் ஆயிட்டு வெளில போக, ஒரு முனையில விக்கெட் அடுத்தடுத்து போனாலும் மறுமுனையில அதிரடியா நிராடர் அதிரடியா விளாண்டாங்க. இவங்க வெறும் 37 பாலுக்கு 56 ரன் அடிச்சாங்க. ஸோ இதனால பாகிஸ்தான் அணி 20 ஓவர் முடிவில் 137 ரன் அடிச்சாங்க. இந்திய மகளிர் அணி பந்துவீச்சு தரப்புல தீபி சர்மா 3 விக்கெட்டும், பூஜா 2 விக்கெட்டும், ரேணுகா சிங் 1 விக்கெட்டும் எடுத்திருந்தாங்க. ஸோ 20 ஓவருக்கு 138 ரன் எளிய டார்கெட்டை நோக்கி களமிறங்கிய இந்திய அணியில ஓப்பனிங் வீரரான மேனகா 15 ரன்ல வெளியேற, ஸ்மிருதி மந்தனா 17 ரன்ல வெளியேற, பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட ஜெமிமா வெறும் 2 ரன்ல அவுட் ஆயிட்டு வெளில போக, ஹேமலதா 20 ரன்ல அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. அதற்கப்புறம் பிஜா 5 ரன்ல அவுட் ஆயிட்டு வெளில போக, ஒரு கட்டத்தில் இந்திய அணியை கரை சேர்க்கிற வகையில் ஹர்மன்பிரீத் சிங் விளாண்டாங்க. இருந்தாலும் அவங்க 12 ரன்ல அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. ராதா யாதவ் 3 ரன்ல அவுட் ஆயிட்டு வெளில போயிட்டாங்க. ரிச்சா கோயல் மட்டும் தனியால இருந்து 3-6 ஒரு பவுண்டரி அடிச்சு 13 பந்துல 26 ரன் அடிச்சு மேட்ச் அதிரடியாக கொண்டு போயிட்டு இருக்கும்போது அவங்களும் அவுட் ஆயிட்டாங்க. இதனால இந்திய மகளிர் அணி 19.4 ஓவர் முடிவில் 124 ரன்கள் மட்டுமே எடுத்ததுனால 13 ரன் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் மகளிர் அணி வெற்றி பெற்று வரலாற்று சாதனை படைச்சிருக்காங்க. இது இந்திய அணிக்கு ஆசிய கோப்பையில் ஒரு மிகப்பெரிய பின்னடைவாக பார்க்கப்படுது. ஸோ இந்திய அணி பாகிஸ்தான் கிட்ட தோத்துருக்காங்க, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படி ஒரு கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.